தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாக காரணராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். 43வது வேத பாட வகுப்புகளில் நாம் யாவரும் கலந்து கொண்டிருக்கிறோம். கூகுள் மீட் வழியாக இந்த நல்ல நாளில் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக, ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் அவருடைய பிரசனம் நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக நம் யாவரும் ஜெபத்திலே உருமணப்படுவோமாக. சர்வ லோகத்தையும் ஆண்டு படைத்து வழிநடத்துகிற மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, நல்ல அருமையான மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வேழக்கிழமையும் நீர் எங்களுக்கு உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளால எங்களுக்கு உடைய அன்புக்குரிய ஊழியர் மூலமாக எங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிற எல்லா தெய்வீக வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் எங்களை சுத்தப்படுத்துகிறது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்துகிறது, உம்முடைய வார்த்தைகளெல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது ஒரு பயன் உண்டாக்குகிறது. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது பாவம் இல்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட தெய்வீக வார்த்தைகளெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக புதிய ஏற்பாடிலிருந்து இன்றைக்கு நாங்கள் தீத்தின் புத்தகத்திலிருந்து கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. அதிலிருந்து எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளால எங்களுக்கு பேசுகிற எங்கள் தெய்வமே, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். விசேஷமாய் இந்த கூகுள் மீட் வழியாகவும் இந்த வேத பாட வகுப்பின் மூலமாகவும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். வரக்கூடியவர்களெல்லாம் ஏற்ற வேளையிலே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எல்லாம் தடைகளையும் என் தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இவெல்லாவற்றும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையிலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற பாடலை நாம் பாடுவோமாக. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரில் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நாம கழிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நாம கழிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பேலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லையாக சுரூபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லையாக சுரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணிலே,
வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவர் இவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை மீண்டுமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் இந்த நல்ல வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த நல்ல நாளில் தீத்தின் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு மகத்துவம் உள்ள மகிமையான ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கேட்க இருக்கிறோம். நாம் இந்த நல்ல வேளையிலே ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையோடு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சமயத்தை ஒரு ஆசீர்வாதமாக நம் ஒவ்வொருவரும் நம் தொடர்ந்து நாம் எடுத்துக்கொள்ள அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு பேசுவார். இன்றைக்கு நமக்கு அநேக குறிப்புகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் நாம் அநேக குறிப்புகளை நாம் கேட்டு நாம் குறித்து கொண்டு வருகிறோம். அதை அநேகருக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் இந்த நல்ல வேளையிலே நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. அன்புக்குரிய ஊழியர் அன்புக்குரிய சகோதரரும் எடிஜோயல் பிரதர் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவர் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வாராக. 43வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற புஸ்தகம் தீத்து என்கிறதான இந்த நிருபம் பவுல் அப்போஸ்தலன் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே 294வது பக்கத்திலே அந்த தீத்துவின் புத்தகம் துவங்குகிறது. இதை எழுதியவர் பவுல் என்பது நாம் அறிந்த ஒரு காரியம். எழுதிய காலகட்டம் 63வது ஆண்டிலே இது எழுதப்பட்டதா இருக்கிறது. எழுதப்பட்ட இடம் கொரிந்து, சாத்தியமாக இது கொரிந்துவிலிருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இதை நாம் கணிக்க முடிகிறது. இதை பெற்றுக்கொள்கிறவர் தீத்து என்கிற ஒரு குறிப்பிட்ட நபர். அவரை நாம் குறிப்பிட்டு எழுதுகிறது முதலாவது வசனத்திலேயே நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த தீத்து புத்தகத்தினுடைய திறவுகோள் வார்த்தை ஒரு கீவேர்டு என்று சொல்லும் பொழுது இதற்கு சபையிலே கிறிஸ்தவரின் வாழ்க்கைக்கான கையேடு என்ன என்பதை இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய வாழ்க்கை நிலைமை நிலை எப்படியா இருக்க வேண்டும் என்கிற ஒரு டைரி, ஒரு டே டு டே டைரி என்று சொல்லி இந்த புத்தகத்தை நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் முக்கியமான அதிகாரம் என்று சொல்லும் பொழுது 2வது அதிகாரத்தை நாம் மையப்படுத்த முடியும். காரணம் அங்கு சபைக்குள்ளே தெய்வீக உறவுகளை செவ்வனே செய்யத்தக்கதான முக்கியமான கட்டளைகள் 2வது அதிகாரத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். அதை மையமான அதிகாரம் என்று சொல்வதற்கு நிச்சயமாய் சாத்தியம் உண்டு. இந்த தீத்து புத்தகத்திற்கு 2 மைய வேத வசன பகுதிகள் உண்டு. அதாவது முழு புத்தகத்தையும் மையமாய் வைத்து சொல்லக்கூடிய 2 வேத வசனங்கள். முதலாவதாக தீத்து எழுதின புத்தகம் 1:5 வசனம், பேஜ் நம்பர் 295. 1:5 வசனம், நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் என்று சொல்கிறார். கிரேத்தா என்கிற ஒரு தீவு, அந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவை விட்டு வருகிறார். எதற்காக என்று சொன்னால் அங்கு மீதம் இருக்கிற காரியங்களை, மீதமா இருக்கிற காரியங்களை, குறைவா இருக்கிறவர்களை, குறைவா இருக்கிற காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு, சீர் செய்யும்படிக்கு, சரி செய்யும்படிக்கு தீத்துவை அங்கே விட்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன என்று முக்கியமாக பார்க்கும் பொழுது மூப்பர்களை அந்த இடத்துல ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் இந்த நிருபத்திலே கவனிக்க முடிகிறது. 2வதாக 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து
திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் என்ன செய்யணுமா? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஏதோ நம்முடைய தேவைகளை மாத்திரம் பார்த்துக் கொள்வதல்ல, நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம், நானும் தேவனும் நன்மையா இருக்கிறோம், நானும் தேவனும் உத்தமமா இருக்கிறோம், என்னுடைய காரியத்தை தேவன் அறிவார், தேவன் என்னுடைய காரியங்களை அவர் அறிவார் என்று சொல்லி தனக்கு தானே ஒரு பிரைவேட்டைசேஷன் வாழ்த்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனிடத்துல விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். நீ இவைகளை குறித்து என்ன பண்ணணுமா? திட்டமாய் பொதிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் அங்கு சபையிலே அவர்கள் சென்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று சொன்னால், நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமா இருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ என்னுடைய கடமைக்கென்று நான் போய்விடுவதல்ல, நான் மற்றவர்களுக்கு நற்காரியங்களை செய்வதற்கு நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா? இவைகளை திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று தீத்துவுக்கு அவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். யோபு எழுதினதான யோபுவின் புஸ்தகம் 22 பேஜ் நம்பர் 652 22 ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ? என்ன அழகா கேட்கிறார் பாருங்க, பக்கம் 652 பேஜ் நம்பர் 652 யோபுவினிடத்திலே சொல்லப்படுகிற காரணம், இந்த எலிப்பாஸ் என்கிறவர் யோபுவினிடத்துல கேட்கிறார், ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமா இருக்கிறதுனாலே தேவனுக்கு பிரயோஜனமா இருப்பானோ? அதுதான் இங்க தீத்துவுக்கு அங்க வலியுறுத்துகிறார். விசுவாசமானவர்கள் உத்தமமாய் தனக்குத்தானே உத்தமமா இருந்து கொள்வதல்ல, நாங்க வீட்டுக்கு போனோம் சபைக்கு போனோம், வீட்டுக்கு போனோம் சபைக்கு போனோம், எங்க வேலை உண்டு நாங்க உண்டு என்று சொல்வதாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நிச்சயமாய் சபைக்கு வரும்பொழுது நாம் மற்றவர்களை கவனிக்கிறோம், மற்றவருடைய எண்ணங்களை கவனிக்கிறோம், மற்றவர்களுடைய காரியங்களை கவனிக்கிறோம், மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனிக்கிறோம், அதுல நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கவனிக்கிறோம். ஆகவே நாம் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய கற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த தீத்துவின் புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது. சரி, இந்த புத்தகத்தை குறித்ததான சில முக்கியமான கருத்து குறிப்புகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். விசுவாசம் உள்ள நற்செய்தி பிரசங்கியான ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு ஃபெய்த்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு தீத்து கிரேத்தா தீவின் பிராந்திய சபைகளிலே இருக்கக்கூடிய ஒழுங்கமைப்பின் குறைவான வேலையை எதிர்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது அந்தந்த சபைகளிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் குறைவா இருக்கிறதோ, எவைகள் எல்லாம் சீர்படுத்த வேண்டுமோ, எவைகள் எல்லாம் சரி செய்ய வேண்டுமோ, அவர்கள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி அதை சரி செய்யும் ஒரு வேலையை அவர் எதிர்கொள்ள இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது இந்த புத்தகத்தை குறித்து அறிய வேண்டும். அடுத்து சபை காரியங்களை நிர்வகிக்கப்பதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு மூப்பர்களை நியமிக்கும்படி பவுல் அவருக்கு அறிவுரை எழுதுகிறார். சபையிலே மூப்பர்கள் நிர்வகிக்க வேண்டும். நிர்வாகம் செய்வது ஊழியக்காரர்கள் அல்ல, நிர்வாகம் செய்வது மூப்பர்கள். ஒரு சபை வளர்கிறது, ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல போய் அது ஒரு சபையை ஒருவேளை அவன் வந்து 2 ஆத்மாக்களை 3 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி துவங்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், வளர்ந்து 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 அந்த சபையை முழுமை எப்போ பெறுகிறது என்று சொன்னால், அதுல மூப்பர்கள் வளர வேண்டும், வயதானவர்கள் இருக்க வேண்டும், சத்தியத்திலே வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மூப்பர்களாக வளர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ சபையினுடைய அளவுக்கு தக்க மூப்பர்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது அந்த சபை நிறைவு பெறுகிறது. அப்போ அப்படி ஒரு பட்சத்தில் ஊழியக்காரர்களை மூப்பர்கள் நியமிக்கும் பொழுது யார் அந்த சபையை நிர்வகிக்கிறார்கள், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதை கட்டமைப்பது அல்லது அதனுடைய தேவைகளை வழி அமைப்பது, அதற்கான சட்டத்திட்டங்கள் எங்கு குறைவுபட்டிருக்கிறது, எங்கு சீர்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆலோசனை கொடுப்பவர்கள் யார் என்று சொன்னால் ஊழியக்காரர்கள் அல்ல, மூப்பர்கள். மூப்பர்களுடைய கைகளிலே சபை நிர்வாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ பெயருக்குன்னு மூப்பர்களை வைத்துக் கொண்டு நாங்க தான் வந்து தொடங்கணும், நாங்க தான் ஆரம்பத்தில் இருந்தோம், அதனால நாங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பர்களையே ஊழியக்காரர்களுக்கு கீழே வைப்பது முறை அல்ல, சத்தியத்தின்படி முறை அல்ல. மூப்பர்களுடைய கையில அந்த சபை நிர்வாகம் இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி.
மூப்பர்கள் மற்றும் சபையாருடைய அனுதின வாழ்விற்கு தேவையான நடைமுறைக்கு உரிய ரட்சிப்பை எப்படி பற்றி கொண்டிருப்பது என்கிற ஆலோசனையை இந்த புத்தகம் அதிகமாய் வழங்குகிறது. அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அவசியமான நல்ல செயல்கள் மற்றும் செய்ய வேண்டிய கிரியைகளை வலியுறுத்துகிறார். அதனாலதான் இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கு தேவையான ஒரு டைரி என்று சொன்னேன். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அவசியமான ஒரு கையேடு என்று சொல்லுகிறோம். அப்போ மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், சபையார் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியமான கிரியைகளை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. மூன்றே மூன்று அதிகாரங்கள் தான் இருந்தாலும் அந்த மூன்று அதிகாரங்களிலும் மிக அதிகமான தகவல்கள் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தீத்துவினுடைய பெயர் அப்போஸ்தலர் புத்தகத்திலே காணப்படவில்லை என்றாலும் 13 முறை பவுலின் நிருபங்களிலே அவர் குறிப்பிடப்படுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் அவ்வளவு பெரிய ஒரு 28 அதிகாரங்களை கொண்டதான அந்த புத்தகத்திலே அநேகருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தீத்துவனுடைய பெயர் அதிலே கிடையாது. ஆனாலும் மற்ற நிருபங்களில பவுல் எழுதிய 13 நிருபங்களில 13 முறை தீத்துவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பவுலினுடைய நெருங்கிய மற்றும் மிகவும் நம்பகமான ஒரு நண்பர்களிலே ஒருவராக தீத்து இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. தீத்துவை பவுலே ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் தீமோத்தேயுவை பவுல் ரட்சிப்புக்குள்ளார நடத்தினார். இங்கேயும் நாம் பார்க்கும் பொழுது பவுல் தீத்துவை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார் என்பதை 4வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே நமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உன்னை கட்டளையிட்ட பட்டணங்கள் தோறும் மூப்பரை எடுப்பின்படுத்துக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் என்று சொல்கிற அந்த காரியம், அதாவது அவருடைய கட்டளையின்படி நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கித்தினாலே அப்படின்னு சொல்லி அவரை அங்கு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அடுத்தபடியாக தீத்து அநேகமாக சீரியாவின் அந்தியோகியாவை சேர்ந்தவராக நாம் பார்க்க முடிகிறது. அந்த அந்தியோகியா பட்டணத்துல தான் முதல் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். விருத்த சேதனம் செய்யப்படாத இந்த கிரேக்க கிறிஸ்தவரான இந்த தீத்துவை பவுல் எருசலேமுக்கு அழைத்து வந்த பொழுது அங்கு இருந்த புறஜாதியார் மத்தியில நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து விடுதலை, அதாவது நியாயப்பிரமாணம் புறஜாதியாருக்கோ அல்லது எந்த கிறிஸ்தவர்களுக்கோ கிடையாது என்பதை வலியுறுத்துகிற அந்த கட்டத்திலே தீத்து ஒரு காட்சி பொருளாக ஒரு அவசியமான ஒரு மனிதனாக அந்த இடத்திலே அவருடைய பெயர் அடிபடுகிறதை நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் பக்கம் 258 பேஜ் நம்பர் 258 கலாத்தியர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. என்ன நடக்கிறது, நியாயப்பிரமாணத்தையும் கீழ்ப்படிய வேண்டும், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர்களுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூதர்களாய் இருந்த கிறிஸ்தவர்கள், யூதர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள், புறஜாதியராய் இருந்து கிறிஸ்தவர்களாய் வந்தவர்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள்லாம் யூதர்களாய் இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஆகவே நீங்களும் இப்பொழுது கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் புறஜாதியிலிருந்து கிறிஸ்துக்குள்ள வந்ததினாலே நீங்கள் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வலியுறுத்துகிறார்கள். அது தவறு என்பதை சுட்டிக்காட்டி பவுல் அப்போஸ்தலர் அந்த இடத்துல மிக வைராக்கியமாய் பேசுகிறதை பார்க்க முடியும். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 16வது வசனம் பாருங்க, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் என்ன பண்ணப்படுவதில்லையா, நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ ஒரு மனுஷனும் நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிவதனாலே நான் நீதிமான ஆக்க முடியாது, நீதிமான ஆக முடியாது. விருத்த சேதனம் செய்து கொள்வதனாலேயோ, எருசலேம் புனித பயணம் என்று சொல்லி எருசலேமுக்கு போயிட்டு வந்ததுனாலேயோ, அங்க போய் மொட்டை எடுத்துட்டு வந்ததுனாலயோ, கலிலேயா கடல் தண்ணியை எடுத்து வந்து குடித்ததுனாலயோ,
அங்க இருக்கிற கானா ஊர்ல இருந்து எதையாவது வாங்கி வந்து சாப்பிட்டதுனாலயோ அங்கிருந்து ஒரு கைக்குட்டையை வாங்கி கொண்டு வந்து எங்க வீட்டுல பைபிள் பக்கத்துல வைத்துக் கொண்டதுனாலயோ நான் நியாய பிரமாணத்தின்படியோ எந்த வகையிலையும் நான் நீதிமான் ஆக்க போவதில்லை. விசுவாசத்தின்படியே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எந்த கட்டளைகளுக்கும் கிறிஸ்தவர்கள் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றார் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்பதை சொல்றாரு. அடுத்தது அதே கலாத்தியர் 3:10 பாருங்க, நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் என்ன பண்றாங்கன்னா சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள், சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்துல சொல்லுகிறது நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். நியாய பிரமாணம் சொல்லுகிறது வருஷத்துல ஒரு முறை எருசலேம் போக வேண்டும். நியாய பிரமாணம் சொல்லுகிறது 7வது நாள் அனுசரிக்க வேண்டும். நியாய பிரமாணம் சொல்லுகிறது நீங்க காலைகளை பலி கொடுக்க வேண்டும். நியாய பிரமாணம் சொல்லுகிறது ஏறத்தாழ 33% அளவிற்கு வருட வருடத்துல நீங்கள் காணிக்கையை கொடுக்க வேண்டும். ஏகப்பட்ட கட்டளைகள், 613 கட்டளைகள் மிக இலகுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நியாய பிரமாணத்தின்படி உங்களுடைய சொந்த வீடுகளில் நீங்கள் பாத்ரூம் கட்ட முடியாது. அப்போ எதை செய்தாலும் இதுல ஏதாவது ஒன்றை நீங்கள் மீறினாலும் நியாய பிரமாணத்தின்படி அதுல நாம் கடைபிடிக்கிறோம் என்று நாம் வாதிடுகிறோம் என்று சொன்னால் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் போய்விடுகிறோம். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்? யாக்கோபின் புஸ்தகம் 2:10 பாருங்க. யாக்கோபு 2:10 page number 313 10வது வசனம் வாசிங்க. கட்டளை நம்ம போன இந்த நடுவில் நடந்த ஊழியர்கள் கூட்டத்தில் நம்ம அதை குறிச்சு எடுத்தோம். நியாய பிரமாணத்துல எத்தனை விதமான கட்டளைகள் இருக்கு? சிவில் லா இருக்கிறது, செரிமோனியல் லா இருக்கிறது, மாரல் லா இருக்கிறது. அதாவது சிவில் சட்டங்கள், நடைமுறை சட்டங்கள், தார்மீக சட்டங்கள், தொழுகைக்கான சட்டங்கள். இப்ப இந்த மூன்று விதமான சட்டங்களிலேயும் தார்மீக சட்டம், மாரல் சட்டம் என்று சொல்லப்படுகிற சட்டமானது எப்போதும் அங்கு இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு உரிய சட்டம் என்று வரும் பொழுது முழுவதுமாய் அது சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம். ஏனென்று சொன்னால் அதுல நீங்கள் எதையாவது ஒன்றை நீங்கள் மீறினாலும் சபிக்கப்பட்டவர்களா இருப்போம். நம்ம ஒருவேளை விருத்த சேதனம் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு நீங்கள் சனிக்கிழமை கூடாமல் இருந்தால் சபிக்கப்பட்டவர்கள். சரி, சனிக்கிழமை தான் நாங்க கூடுறோம், நாங்க விருத்த சேதனம் எடுத்துக்கிறோம் அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை எருசலேம் போகலன்னா சபிக்கப்பட்டவர்கள். அப்ப எப்படி நாம கடைபிடிக்க முடியும்? அதை தேவன் எடுத்து போட்டு விட்டார், நியாய பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். மறுபடியும் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி கொண்டு நாம் நியாய பிரமாணத்துல வேண்டியவர்களை பிடித்து வேண்டாதவர்களை ஒதுக்கி வைக்கிறவர்களாயிருந்தால் நாம் சபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். நியாய பிரமாணம் முழுவதுமாய் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில அதை முடித்து வைத்தார் என்பதை தெளிவாக வசனம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு பவுல் தனது 3வது மிஷினரி பயணத்திலே அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்ட போது தீத்து பவுலுடன் சென்றிருக்க வேண்டிய ஒரு காரியம் அந்த இடத்துல கவனிக்க முடியும். அந்த சமயத்துல 3 முறை அப்போஸ்தலரால் தீத்துவானவர் கொரிந்துக்கு அனுப்பப்பட்டார் என்கிற வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். கிரேத்தா தீவிலே ஊழியத்தை தொடரும்படியாக தீத்துவை பவுல் அங்கே விட்டு வெளியேறும் வரை தீத்துவானவர் மீண்டும் அவருடைய நிருபத்திலே குறிப்பிடப்படவில்லை. அவர் தனது 2வது சிறைவாசத்தின் போது, ரோமானிய சிறைவாசத்தின் போது பவுலுடன் இருந்து பின்பு தல்மாத்தியா என்கிற ஊருக்கு சென்றதாக 2 Timothy 4:10 ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடியும். இந்த நம்பகமான ஒரு திறமையான கூட்டாளி ஆகிய இந்த தீத்துவை பற்றி பவுல் குறிப்பிடுகிற சில கூற்றுகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. பவுல் தீத்துவை குறித்து அவர் தன்னுடைய சகோதரன் என்று சொல்கிறார். 2 Corinthians 2:13 பாருங்க. 2 Corinthians 2:13 பவுல் தீத்துவை குறித்து இவன் என்னுடைய சகோதரனா இருக்கிறான் என்று சொல்கிறார். 2:13 நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அடுத்தது அவர் தன்னுடைய பார்ட்னர் என்று சொல்கிறார், என்னுடைய பங்குதாரர், என்னுடைய பார்ட்னர், என்னுடைய சக பணியாளர் என்று சொல்கிறார். அதே 2 Corinthians 8:23 நாம் பார்க்கும் பொழுது தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும்
உங்களுக்காக என் உடன் வேலையில் விளையாடுமாய் இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரி குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்கிறார் என்றும் அறிய கடவன். அப்போ தீத்துவை குறித்து பவுலனுடைய எண்ணம் பாருங்க. அடுத்தபடியாக அவர் தீத்து தன்னுடைய மகன் என்று குறிப்பிடுவதையும் நாம் பார்க்க முடியும். சரி, 2 கொரிந்தியர் 7:13-15 மற்றும் தீத்து 8:16-17 பவுல் தீத்துவின் குணத்தையும் நடத்தையையும் அவர் பாராட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். கிரேத்தா தீவை பற்றி நாம் சில குறிப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தீவு அப்படின்னா ஒரு சின்ன ஊரு, ஒரு சின்ன இடம், ஒரு 2 நாள் 2 மணி நேரத்துல சுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு நமக்கு நினைப்போம். ஆனா அந்த கிரேத்தா தீவு அப்படி அல்ல. ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல்கள், கிரேத்தா தீவு 156 மைல் நீளம், அதாவது நீளம் 251 கிலோமீட்டர் நீளமும் 48 கிலோமீட்டர் அகலமுமா இருக்கிறதா. அதனுடைய சதுர கிலோமீட்டர் 12,000 சதுர கிலோமீட்டர். 12,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு ஒப்பனைக்கு நீங்க எவ்வளவு பெருசு, 12,000னா எவ்வளவு பெருசு நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சதுர கிலோமீட்டர் 1,600. கன்னியாகுமரி 1,600 சதுர கிலோமீட்டர். இப்போ கிரேத்தா தீவு 12,000 சதுர கிலோமீட்டர்னா அப்போ எந்த அளவுக்கு, எத்தனை அளவுக்கு, கிட்டத்தட்ட 10 மடங்கு, அது 8 மடங்கு ஏறத்தாழ அது பெரிதான ஒரு ஊர், அதை தீவு என்று அழைக்கிறார். அப்ப எத்தனை சபைகள் அங்கு பவுல் அப்ப ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அத்தனை இடங்களிலும் தீத்து போய் குறைவான காரியங்களை நிறைவாக்கி மூப்பர்களை ஏற்படுத்துவதற்கு அவருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இந்த கிரேத்தாவிலே முதல் நூற்றாண்டு மக்கள் பொய்யிலும் ஒழுக்க கேட்டிலும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மிக மோசமான ஒரு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், 1 அதிகாரம் தீத்து 11:12 பாருங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவனை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த தீவார் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? ஓயா பொய்யரம், துஷ்ட மிருகங்களாம், பெரு வயிற்று சோம்பேறிகளாம். அவர்கள் என்ன சொல்றார்கள்? இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசிக்கிறவர்கள். உபதேசியார் அப்படின்ன உடனே தேவனுடைய வார்த்தையை தான் பேசுறார் அப்படிங்கிறது அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தையை எதற்காக பேசுகிறாராம்? தன்னுடைய ஆதாயத்திற்காக பேசுகிறாராம். தகாத விதமாக இழிவான ஆதாயத்திற்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிற ஒரு ஊழியக்காரர்கள் அந்த காலத்திலேயே அதிகமா இருந்தார்கள். அப்ப இந்த காலத்துல சொல்ல வேண்டுமா? ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா வைராக்கியமா இருந்து எப்படியாவது 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துடுறது, காணிக்கை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறது. என்னன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய நயவஞ்சகமான ஒரு பேச்சு, அது அந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பயங்கரமான வளர்ந்து வருகிற ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஊழியக்காரன் ஒரு பக்கெட்டை வந்து முன்னாடி வச்சு, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க எல்லாத்தையும் கலட்டி கொண்டு வந்து இதில் போடுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் நகையும் இந்த நெக்லஸ் தாலி செயின் மோதிரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாங்க. அவர் தனியா ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டார். அப்போ தகாதவிகளை தன்னுடைய ஆதாயத்திற்காக முழு குடும்பங்களையும் அவர் கவிழ்த்து போடுகிற ஒரு மக்களாக அப்பொழுது இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பெந்தகோஸ்தே நாள் என்று ஏறத்தாழ 18 விதமான நாட்டு ஜனங்கள் வந்து கூடி இருந்த பொழுது பேதுரு அங்கு பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஏறத்தாழ 3,000 பேர் அங்கு ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களிலே இந்த கிரேத்தா தீவாரும் அங்கு இருந்ததை நாம் பார்க்க முடியும். 11வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2:11 கிரேத்தரும் அரேபியருமாகிய அப்படின்னு சொல்லி வருகிறது. இந்த கிரேத்தா தீவுல இருக்கக்கூடிய ஜனங்களும் அப்பொழுது பெந்தகோஸ்தே நாள் என்று எருசலேமில் இருந்திருக்கிறார்கள். அப்போ அங்கிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் கிரேத்தா தீவிலே அந்த தங்கள் நாட்டு மக்களுக்கு கிறிஸ்தவத்தை
கொண்டு சேர்த்திருக்க வேண்டும். ரோமுக்கு செல்லும் வழியிலே கிரேத்தாவில் சிறிது காலம் தங்கி இருந்த பவுல் அதிக சுவிசேஷ பணிகளை செய்ய அங்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இருப்பினும் பவுல் தனது முதல் ரோமானிய சிறையிலிருந்து விடுதலையான பிறகு கிரேத்தா நகரங்களிலே நற்செய்தியை பரப்பி தீத்துவை அங்கே விட்டு வந்து மற்ற காரியங்களை குறைவான விலை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க முடியும். கிரேத்தா மக்களினிடையே ஒழுக்கக்கேடு பிரச்சனையினால் கிறிஸ்தவ வாழ்வில் நீதியின் அவசியத்தை தீத்து வலியுறுத்த வேண்டியிருந்தது. ஏன்னா ஒரு ஒரு பக்கம் ஒரு ஆதாய தொழிலை செய்து ஆதாய தொழிலாய் செய்து கொண்டிருந்த ஊழியக்காரர்கள், கவிழ்த்து போடுகிற ஒரு ஊழியக்காரர்கள், நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிற ஊழியக்காரர்கள், இப்படி அநேக விதமாக கிறிஸ்தவம் என்று ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவ மதம் இன்னொரு பக்கம் பெருகி கொண்டிருந்தது. ஆகவே அவர்களை சுட்டி காண்பித்து சத்தியத்துக்குள்ளே நேரே கொண்டு வருவதற்கு வேண்டிய அவசியத்தை, நீதியின் அவசியத்தை தீர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தவறான ஆசிரியர்கள், அதாவது ஊழியக்காரர்கள், குறிப்பாக விருத்த சேதனம் செய்தவர்கள், யூதராய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள், அவர்கள் என்ன பண்றாங்க, தவறான வழிநடத்துதலை அங்கு கொண்டு வருகிறார்கள். 10வது வசனம் பாருங்க, 1 அதிகாரம் 10வது வசனம், அவர் போகிற போது அவர்கள் சாரி 1 தீத்து 1:10 எப்படி இருக்கிறாங்களா, விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது யூதர்களா இருந்து ரட்சிப்புக்குள்ளே வந்து கிறிஸ்தவர் என்று வந்தவர்கள், விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நியாயப்பிரமாணம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அதுல வந்து அதை வந்து வலியுறுத்தி சொன்னதான் அவங்களுக்கு தசம பாகம் கலெக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா தசம பாகம் வாங்க முடியாது. மாசம் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு வீட்லயும் போய் கவர் வாங்கிட்டு வந்துடுறது, இல்லைன்னா இவங்க பிழைப்பு ஓடாது, இவர்களுக்கு அதுதான் சம்பளம். அப்போ அவர்களை காணிக்கை என்று தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து உதாரத்துவமாக கொடுப்பதற்கு இவர்கள் போதிக்கிறதை விட்டுவிட்டு வீடுகளிலே சென்று தசம பாகத்தை அவர்கள் ஏதோ ஒரு ரவுடி கும்பல் போய் மிரட்டி வாங்குற அளவிற்கு ஊழியக்காரர்கள் வீடுகளிலே சென்று மாசம் மாசம் வசூல் பண்ணுகிற அளவிற்கு மோசமா இருந்ததான ஒரு காரியம். ஏன்னா அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பற்றி கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணத்துல 1/10 குடன் போட்டிருக்கு, 110 குடன் போட்டிருக்கு, நீங்க கீழ் கீழ்படியணும், இல்லைன்னா நீங்க திருடுகிறீர்கள், அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களை நயவஞ்சகமாக்கி அப்படிப்பட்ட கவிழ்த்து போடுகிற அந்த நாட்கள் எப்படி பண்ணவங்களாம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய உபதேசங்களை சரி செய்து கிறிஸ்தவர்களை நாம் சீர்தூக்க வேண்டிய இடத்துல தீத்துவானவர் விடப்பட்டிருக்கிறார். சேனாவும் அப்பல்லோவும் அநேகமாக கொருந்து விழுந்து கிபி 63 இந்த தீத்துவின் கடிதத்தை பவுலிடத்திலிருந்து பெற்று அவர் சென்றிருக்க வேண்டும். நிக்கோபோலியிலே, அது மேற்கு கிரீஸ், வெஸ்ட் கிரீஸ்ல இருக்கக்கூடிய நிக்கோபோலியிலே குளிர்காலத்தை செலவிட பவுல் திட்டமிட்டு இருக்கிறார். அர்த்தமா அல்லது தீக்குக்கு அங்கு போகும் பொழுது அவர்களிடத்துல அந்த பொறுப்புகளை விட்டு தீத்து வந்து சேரும்படிக்கு இந்த கடிதத்திலே அவர் வலியுறுத்துகிறதை 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. தீத்து 2:13-14 கிறிஸ்துவனுடைய தெய்வத்தன்மை மற்றும் மீட்பின் பணி மிக அழகாக அவர் சித்தரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தீமோத்தேயுவை போல தீத்துவும் பவுலின் முதல் ரோமானிய சிறையிலிருந்து விடுதலையான பிறகு எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். அப்போஸ்தல பிரதிநிதியாக ஒரு பெரிய வேலையை ஒழுங்கு அமைத்து பலப்படுத்தும் பணி இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீத்துவிற்கு எழுதிய கடிதம் எப்படிப்பட்ட காரியங்கள், தீர்க்கமான ஆரோக்கியமான சத்தியத்தை வலியுறுத்துகிறது. போன வகுப்புல நம்ம பார்த்தோம், ஆரோக்கியமான உபதேசம் கேட்பதற்கு அவர்கள் செவித்துள்ளவர்களாகி தங்களுக்கு இச்சகமான போதர்களை சேர்த்துக் கொள்வார்கள். ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷமானது அல்ல, ஆரோக்கியம்னா நமக்கு புஷ்டியானது அல்ல, ஆரோக்கியம்னா நமக்கு தேவையானது அல்ல. ஆரோக்கியமான உபதேசம் என்று சொன்னால் உண்மையான உபதேசம், சத்தியத்தை அங்கு சொல்ல வேண்டியது, தீர்க்கமான ஆரோக்கியமான சத்தியத்தை அங்கு வலியுறுத்த வேண்டியது அவசியம் தீத்துவிற்கு சொல்லப்படுகிறது. உண்மையை சிதைப்பவர்களுக்கு எதிராக எச்சரிக்க வேண்டி உள்ளது. இந்த காலத்திலேயே அவ்வளவு ஒரு சவால், இப்ப இந்த காலத்துல நமக்கு எவ்வளவு இருக்கும், நீங்க 1000 ஒரு
ஆயிரம் வேண்டாம், ஒரு பத்து பேர், ஒரு பத்து கிறிஸ்தவனை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பத்துல ஒருத்தன் தான் உங்களுடைய பேச்சை கேட்கறான். அந்த ஒண்ணு கூட ஒருவேளை நம்ம கேட்கறது வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை பத்துல ஒண்ணு இல்ல, நூறுல ஒன்னா போகக்கூடிய அளவுக்கு இப்பொழுது மாறிவிட்டது. ஏன்னா எல்லாரும் அவர்கள் அவரவர்களுடைய சங்கட சடங்காச்சாரங்களிலே அவரவருடைய கோட்பாடுகளை பிடிபட்டு கொண்டிருக்கிறார்களே ஒழிய சத்தியத்துக்குள்ளே அவர்கள் வருவதற்கு இஷ்டம் இல்லை. உண்மையை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. உண்மையை சுட்டி காண்பித்தால் அவர்கள் அக்செப்ட் பண்ணுவதற்கு அவர்களுக்கு இருதயம் இடம் கொடுக்க மாட்டேன்ங்கிறது. நாம சொல்றது கீழ்ப்படிய வேண்டாம், சத்தியத்துல இப்படித்தான் சொல்லியிருக்கு, நீங்க செய்யறது தவறு என்று சுட்டி காண்பித்தால் அதை கேட்பதற்கு அவர்களுக்கு இருதயம் அல்ல. அவர்கள் பரவாயில்ல, எங்க ஊழியக்காரர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு, நாங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். பைபிள் என்ன சொல்லியிருக்கு, இதுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மனசு இல்ல. ஊழியக்காரர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவர் நல்லா பேசுவாரு, அவர் நல்லா நடத்துவாரு, அவர் நல்லா பாடுவாரு, அவர் நல்லா எங்களுக்கு உதவியா இருக்கிறாரு, கல்யாணம்னா அவர் தான் வந்து நிப்பாரு, காது குத்துன்னு அவர் தான் வந்து நிப்பாரு, இப்ப ஏதாவது போனா வீட்டுல விழுந்துருச்சுன்னு அங்கதான் நாங்களுக்கு கடை கல்லறை வச்சிருக்கிறோம், அதனால அவர் தான் எங்களுக்கு வேண்டியவர்னு சொல்லி வேதாமத்தை விட்டு விட்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் மனிதர்களுக்கு பின்னதாக ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டம் அப்பொழுது மாத்திரமல்ல இன்றைக்கு மிக அதிகமாய் விலகி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு காரியம் உள்ள ஜனங்களிலே அந்த உண்மையை சிதைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாம் மூழ்கி அப்படியே பூசி மொழிகி பேசுவதற்கு அல்ல, எச்சரிப்போடு அவர்களை எச்சரித்து கண்டனம் பண்ணி நாம புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சபைக்குள்ளே நல்ல செயல்கள் மற்றும் பல்வேறு குழுக்களின் சரியான நடத்தை ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு நடத்தை கையேடாக ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் டைரியாக இந்த தீத்துவின் மூன்று அதிகாரங்களும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தில் இரண்டு முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று மூப்பர்களை நியமித்தல், முதலாவது அதிகாரம் ஒரு பிரிவு, அதாவது மூப்பர்களை நியமிக்கிற காரியத்தை முதல் பிரிவாகவும், சகலவற்றையும் ஒழுங்கு செய்வதை இரண்டாவது பிரிவாகவும், இரண்டு மூன்று அதிகாரங்கள் இரண்டாவது பிரிவாகவும், மூப்பர்களை நியமித்தலை குறித்து முதல் பிரிவாகவும் இந்த தீத்துவின் புத்தகம் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. சரி, மூப்பர்களை நியமித்தலை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். தீத்துவின் ஆரம்ப அந்த துவக்க வணக்கம், அந்த சல்யூட்டேஷன் ஒரு சிறிய கோட்பாடு, டாக்டரல் ஸ்டேட்மெண்டாகவே பவுல் அந்த நான்கு வசனங்களிலே மிக அழகாக கிறிஸ்துவினுடைய கோட்பாடை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதை நான் கடந்து செல்கிறேன். மூப்பர்களை நியமிப்பதன் மூலம் கிரேத்தா தீவில் உள்ள சபைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான பொறுப்பை தீத்துவிற்கு பவுல் நினைவூட்டுகிறார். ஐந்தாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் முடிய, நாம் ஒரு மூப்பன் யாரா இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தகுதியை கொண்டு வருகிறார். நான் அதை வாசிக்கிறேன். தீத்து முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம், நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்கு இறக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும், நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன்னு. இப்ப அந்த மூப்பன் எப்படி இருக்கணுமா, ஒரு மூப்பன் என்கிறவன் எந்த விதமான தகுதியில இருக்க வேண்டுமா? ஆறாவது வசனம், முதலாவது அவன் குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவன் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஏற்படுத்தலாம். கவனிச்சீங்களா? முதலாவது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? குற்றம் செய்தவன் அல்ல, குற்றம் சாட்டப்படாதவன். அவர் அங்கதான் எப்ப பாரு போறது மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவன். எந்த வகையிலும் குற்றம் அவர் மேல் சாட்டப்பட்டிருக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களா இருந்தால் அது முதலாவது கலை. இன்னைக்கு எந்த மூப்பர்கள் சொன்னா அவர் ரெண்டு பொண்டாட்டி இருக்கும், அவர் மூப்பரா இருப்பார். முதல் பொண்டாட்டியை வரட்டி விட்டு ரெண்டாவது பொண்டாட்டிய கல்யாணம் இருப்பார், மூப்பரா இருப்பார். அடுத்தது பண்றதெல்லாம் அயோக்கியத்தனமா இருக்கும், அவர் மூப்பரா இருப்பார். அவரு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானமே எடுத்திருக்க மாட்டாரு, அவர் மூப்பார். என்னன்னா வயசுல மூத்தவர். அப்படி அல்ல, மூப்பார் அப்படின்னா வயசுல மூத்தவது மாத்திரம் கிடையாது, அவர் முதலாவது குற்றம் சாட்டப்படாதவன். அடுத்தது என்ன பண்ணணுமா? ஒரே மனைவி உடைய புருஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க யார் இருக்க முடியாது? ஒரு புருஷனுடைய மனைவி அங்க இருக்க முடியாது, ஒரு மனைவியுடைய புருஷன் தான் இருக்க முடியும். அதாவது ஆண்கள் தான் மூப்பராக இருக்க முடியுமே ஒழிய ஒரு பெண் சபையின் மூப்பராக வர முடியாது. அடுத்தது துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? மூப்பருக்கு கல்யாணம் இருந்தா பத்தாது,
மூப்பருக்கு குழந்தை இருந்தா பத்தாது, அவர்கள் என்ன பண்ணிருக்கணுமா, அந்த குழந்தைகளும் நல்ல பேர் எடுத்துருக்கணுமா, அப்பதான் அவர்கள் மூப்பரா இருக்க முடியும். குழந்தைகள் உதாரித்தனமா கிடக்குது, குழந்தைகள் வந்து விசுவாசத்துக்குள்ளறையே அல்ல, குழந்தைகள் வந்து விக்கிரக ஆராதனையை ஓடி சேர்ந்து ஓடி போயிருச்சு, குழந்தைகள் வந்து அந்த பக்கமா இருக்கு, பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க, சபைக்கு பக்கமே நிழலு கூட வர்றதில்லை அப்படின்னா அவர்களுடைய தகப்பனார் மூப்பராக இருப்பதற்கு இடம் இல்லை. வேதாமும் தெளிவுபடுத்துகிறது. கல்யாணமே ஆயிருக்காது அவர் மூப்பர், பிள்ளைகளே இருக்காது அவர் மூப்பர், இதெல்லாம் எங்க இருந்து வருது, பைபிள்ல இல்லை. ஏனெனில் ஏழாவது வசனம், ஏனெனில் கண்காணியானவன் அதாவது மூப்பர் என்கிறவன், கண்காணினாலும் பிஷப்னாலும் மூப்பர்னாலும் போதகன் ஊழியக்காரன் அதாவது பாஸ்டர், பாஸ்டர் அப்படிங்கிற பாஸ்டர் என்கிற வார்த்தையோ பிஷப் என்கிற வார்த்தையோ எல்டர் என்கிற வார்த்தையோ இது மூன்றுமே ஒன்று, அதை நாம் அதாவது புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர்னா ஒருத்தர், எல்டர்னா ஒருத்தர், பிஷப்னா ஒருத்தர் கிடையாது. பிஷப்னாலும் எல்டர்னாலும் பாஸ்டர்னாலும் மூன்றும் ஒரே ஆளை குறிக்கிறது, அதை நாம் அதாவது புரிந்து கொள்ள வேண்டும். மூப்பரை ஏற்படுத்துகிறவர் இப்ப என்ன சொல்றாரு, கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரணத்துக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேலும் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி தான் பொதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். எப்படி பாத்தீங்களா, ஒரு மூப்பன் அப்படின்னா எத்தனை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூப்பன் அப்படின்னா சாதாரண விஷயம் அல்ல, அவர்கள் தேர்ச்சி பெ ஒருவேளை மூப்பரா இருக்கிறவர்களுடைய மனைவி இறந்து விட்டால் அவர் மூப்பரா இருக்க முடியாது, சபை ஊழியக்காரராக இருக்கலாம். ஆனால் ஒரு பாஸ்டராகவோ தன்னை பிஷப் என்றோ அல்லது ஒரு எல்டர் என்றோ தன்னை சொல்லிக் கொள்வதற்கு அங்கு அவர் தன்னுடைய குவாலிட்டியை இழந்து போனார், குவாலிபிகேஷனை இழந்து போனார். அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், சபை ஒரு ஊழியனா இருக்கலாமே உள்ளே அவர் வந்து ஒரு மூப்பனாகவோ அல்லது ஒரு பிஷப் என்றோ எல்டர் என்றோ தன்னை ஒரு பாஸ்டர் என்றோ தன்னை அழித்துக் கொள்ள முடியாது. சரி, அடுத்து போதகர்கள் தங்கள் யூத முறைமைகள் மற்றும் கட்டளைகளால் பல சகோதரர்களை வருத்தப்படுத்துவதால் ஏற்படும் இடையூறுகளின் பார்வையிலே இது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நியாய பிரமாணத்தை உட்புகுத்தினார்கள், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார்கள், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக காரியங்களிலே அவர்கள் உட்புகுத்தினதுனாலே அவர்கள் மிக அதிகமாய் அதை வன்மையாய் கண்டித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. முதல் அந்த முதலாம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16 வசனங்கள் முடிய நாம் அந்த காரியங்களை கவனிக்க முடியும். அத்தகைய தார்மீக தளர்வு காண போக்கு ஒரு ஆபத்தான சக்தியாகும். அதாவது எந்த அளவிற்கு அதுக்கு ஒரு விஷமாக இது பரவுகிறது என்பதை அப்பொழுதே பவுல் அப்போஸ்தலன் எச்சரித்திருக்கிறார். சபைக்கு உள்ளே தவறான போதனைகள் உள்ளே வரும் பொழுது அது அநேகரை கவிழ்த்து போடுகிறது, அநேகரை மோட்சத்திலிருந்து விலக்கி கொண்டு செல்கிறது, அநேகரை தீய வழிக்குள்ளாக இட்டு செல்கிறது. கிறிஸ்தவம் என்கிற போர்வையிலே கிறிஸ்தவ மதம் பெருகி விடுகிறது, கிறிஸ்தவம் என்கிற போர்வையிலே கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையிலே கிறிஸ்தவ மதவாதிகளாக உருவெடுக்கிறார்கள். கிறிஸ்துவல இருக்கிறதல்ல, கிறிஸ்தவ மதத்தில் அவர்கள் இருக்கிறதாக அவர்கள் வளர்ந்து விடுகிறார்கள். அது இன்றைக்கு வேறு ஒன்றி பெரிய ஒரு ஆலமரமாக இந்த மதம் ஒரு செடியை ஒரு அதாவது ஒரு நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுலலாம் ஒரு வேலியில வந்து ஒரு கொடியை நம்ம ஏத்தி விடுவோம், சாதாரண ஒரு காட்டுக்கொடி, ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா கடக்கட கடந்து வளர்ந்து அந்த வேலி முழுக்க அந்த கொடி மூடிடும். அப்போ நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல நமக்கு வேலிக்கு வேலியாச்சு நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா இந்த வேலி என்ன பண்ணோம்னா இந்த இந்த கொடி காட்டுக்கொடி நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு வேப்ப மரத்திலயோ மாமரத்திலயோ ஏறிடும். ஏறின உடனே ஒரு 10-15 நாள்ல பாருங்க முழு மரத்தையே இந்த கொடி மூடிடும், மரமே தெரியாத அளவிற்கு அது மூடிடும். அப்போ எப்பேற்பட்ட ஒரு அளவிற்கு ஒரு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் என்பதை இந்த கொடியாக வளர்ந்த காட்டு கொடியாய் வளர்ந்த இந்த மத பிரிவினர்கள் இப்பொழுது நெருக்கி கொண்டு கிறிஸ்தவம் வெளியே தெரியாத அளவிற்கு
முழுமையாய் மூடுகிற அளவிற்கு அவர்கள் அவருடைய முயற்சி பெருவாரியாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், என் பிதா நடாத நாற்றெல்லாம் என்ன பண்ணப்படும், வேரோடு பிடுங்கப்படும், நெருப்பிலே கொண்டு போட்டு விடுவார். ஆகவே நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும், கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சத்தியம் என்ன சொல்லுகிறது, உண்மை என்ன சொல்லுகிறது, எது நியாயப்பிரமாணம், எது கிறிஸ்தவம் என்பதை நாம் அறிந்து அதனை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய ஜீவனை ஆத்மாவை நரகத்திற்கு தப்புவித்துக் கொண்டு பரலோகத்திற்கு நேராக நம்மை நடத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும். இப்பேற்பட்ட காரியங்களை கண்டனம் பண்ணி புத்தி சொல்வதற்கு சபையிலே மூப்பர்கள் பெருக வேண்டும், மூப்பர்கள் வளர வேண்டும். அவர்கள் கரங்களிலே அது நிர்வாகம் சரியாய் கொடுக்கப்படும் பொழுது சபையானது வளர்ச்சி பெற்று அநேக ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு நேராய் போவதற்கு அது ஏதுவாகிறது. இரண்டாவது பகுதி, சகலவற்றையும் ஒழுங்கு செய்தல் என்கிற அந்த பகுதி வருகிறது. ஆரோக்கியமான உபதேசத்திற்கு நாம் பேச வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கு சொல்லுகிறார் 2:1. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றவர்களை பேசு என்று சொல்கிறார். உண்மையை மாத்திரம் பேசு, சத்தியத்தை மாத்திரம் பேசு. ஐயோ அவங்க பெரிய குடும்பத்தாரு, அவங்கள்ட்ட தான் நிறைய காணிக்க வருது, மாசம் மாசம் 10,000 கொடுக்குறாங்க, அவங்களுக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டா நாளைக்கு வேற சபைக்கு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீ வந்து பூசின மாதிரி இல்லாம பூசாதது மாதிரி இல்லாம சத்தியத்தை பேசக்கூடாது. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேச வேண்டும். அந்த சபையிலே வந்த முதிர்ந்த ஆண்கள், வயதான பெண்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் உட்பட அனைவருக்கும் மீதுள்ள தீத்துவின் பங்கை பவுல் தெளிவாக விளக்குகிறார். முதியவர்களை எப்படி செய்ய வேண்டும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்க வேண்டும், பாலிய புருஷர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும், வேலைக்காரர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை 2:10 முடியாது சொல்கிறார். அந்த சில வார்த்தைகளை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 2:2 பாருங்க, முதிர் வயதுள்ள புருஷர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்றாரு. அடுத்தது 3:3, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லணும்னு சொல்றாரு. அடுத்தபடியாக 6:1, அப்படியே பாலிய புருஷர் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொன்றாக அவர் ஒவ்வொரு செக்டாரையும் சொல்லி கொண்டு வருகிறார். 9:1, வேலைக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக கிறிஸ்துவின் அறிவு இந்த மக்கள் குழுவின் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனாலே அவர்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுகளாக வளரும் பொழுது தேவ சத்தியத்திலே அது தேவ உபதேசத்தை அது அலங்கரிக்கிறதாய் இருக்கிறது என்பதை 2:10 நமக்கு சுட்டி காட்டுகிறது. தீத்து புத்தகத்தின் 2 அறிக்கை 11:1, அதாவது 2:11 14 முடிய நீதியான வாழ்க்கைக்காக பவுல் செய்த முறையீடுகளுக்கான அடிப்படையை அது கொடுக்கிறதா இருக்கிறது. நீதியான வாழ்க்கைக்கான அந்த அடிப்படையை நாம் அந்த வசனங்களிலே பார்க்க முடியும். தேவன் தனது எல்லையற்ற கிருபையிலே கிறிஸ்தவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறார் என்பதை, அந்த நிச்சயத்தின் நம்பிக்கையை, ஆசீர்வாதத்தின் நம்பிக்கையை அவர் இந்த நிருபத்திலே உறுதி அளிக்கிறார். இந்த உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும்படி தீத்துவை பவுல் வலியுறுத்துகிறதை நாம் 2:15 பார்க்க முடியும். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக, தைரியமாய் நீ பேசு, என்னால் சத்தியத்தை பேசுகிறாய் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். 3 நாம் பார்க்கும் பொழுது சபையின் நடத்தையில் இருந்து, அதாவது 2 சபையின் நடத்தையை கொடுக்கிறார். இப்பொழுது 3 அவர் பொதுவான நடத்தை, ஜென்ரல் டிசிப்ளினை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள் குடிமக்களாக நடந்து கொள்வது கிறிஸ்தவர்கள் அல்லாதவரின் நடத்தையிலிருந்து வேறுபட்டதா இருக்க வேண்டும். சபைக்குள்ள வந்தா கிறிஸ்தவன், வெளியே போனா நீங்களும் நானும் யாரும், யாருமே கண்டுபிடிக்க முடியாது. உள்ள வந்தா பயங்கர பக்தி, உள்ளுக்குள்ள வரும்பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு தான் வர்றது, வெளியே போனா கண்டுக்கிறதே இல்லை. எல்லாரோட எல்லாரும் கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரியே தெரியாது. சிலருக்கு என்ன வச்சுக்குவாங்க, பேர் மாறி இருக்கும். அதாவது ஞானஸ்நானத்துல ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, என்னன்னா உதாரணத்துக்கு என்னது ஒரு என்ன ஏதாவது பேர் சொன்னா அது ஊழியக்காரன் பேரா இருக்க போகுது. அது வேற யோசிச்சு, சப்போஸ் ஒரு எல்லா பேரும் ஊழியக்காரன் பேர் தான் ஞாபகம் வருது.
ஒரு டேவிட் கணேஷ் வச்சுக்கோமே, அவர் கணேஷ் அப்படிங்கிறவர் ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அவருக்கு டேவிட்னு பேர் வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், கிறிஸ்தவ வட்டாரத்துலலாம் தன்னை டேவிட் டேவிட் அலங்காரம் பண்ணிக்க தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். வெளியே போனா அவர் கணேஷுங்கிற பேர் தான் ஞாபகம், அவர் தன்னை டேவிட்னு சொல்ல பயப்படுவார், கணேஷ் கணேஷன் தான் சொல்லுவார். ஆனா கிறிஸ்தவர்ல பார்த்தோன்னா பிரதர் பேசுறாரு, என் பேரு டேவிட் பார், அந்த பக்கம் பண்ண சார் வணக்கம் நான் கணேஷ் பேசுறேன் பார். அப்ப என்ன அப்படின்னா இந்த வேஷம் போடுறது, அப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்தவருக்கு உள்ளவர்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும். அந்த வேறுபட்டதான அப்பேற்பட்ட தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய மனம் திரும்புதல் என்பது நிச்சயமாய் அது தேவ ஆவியினால் ஏற்பட்டதுனாலே அதற்கேற்ற ஒரு தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது. இந்த புத்தகத்தின் மூன்றாவது கோட்பாடு அறிக்கை என்று நாம் பார்க்கும் பொழுது மூன்றாம் அதிகாரம் 4-7 வசனங்களில் நாம் செய்த நீதியின் செயல்களால் அல்ல என்பதை அவர் வலியுறுத்துகிறார். தேவனுடைய கிருபையினாலே, நம்முடைய கிரியினாலே அல்ல, நம்முடைய நீதியின் கிரியினாலே அல்ல, தம்முடைய நீதியின் கிரியினாலே தான் அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்பதை அவர் 3-5 வசனத்திலே அவர் சொல்கிறார். நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குவதினாலும் நம்மை ரட்சித்தார் என்று அவர் சொல்கிறது நாம் பார்க்க முடிகிறது. ரட்சிப்பின் விளைவாக நல்ல செயல்களின் தேவை தீத்துவின் 3 6 முறை வலியுறுத்தப்படுகிறது. 1:16 வசனம், 2:7 வசனம், 14 3:1 வசனம், 8 14 வசனத்திலே அந்த காரியங்களை அவர் வலியுறுத்துகிறது நாம் பார்க்க முடியும். பிரிவுகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடுகளை உறுதியாக கையாடும்படி பவுல் தீத்துவுக்கு அவர் அறிவுறுத்துகிறார். அதை 3:9 வசனத்திலிருந்து 11 வசனங்கள் முடிய அவர் மிகவும் சத்தியமாக அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தண்ணில் தானே ஆக்கணி தீர்ப்பு அடைகிறவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே என்று சொல்கிறார். 3 அறிவுறுத்தல்களை இந்த வாழ்த்து மற்றும் ஆசீர்வாதத்தோடு பவுல் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் அவர் சொல்லி தன்னுடைய கடிதத்தை முடிக்கிறார். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்திலே நான் பிலமோன் புத்தகத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நமக்காக அருமையான சௌரன் சம்மா அவர்கள் இந்த கடைசி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கங்களின் பிதாவே, வாசம் செய்கிறவரே, ஒரு குளிர்ச்சியான மாலை பொழுதில் அப்போஸ்தலனாகிய பவுலானவர் தீர்த்துக்கெழுதான நிருபத்திலிருந்து இதோ தகப்பனே மூப்பொருளை குறித்து நாம் பார்க்கிறோம். அது எவ்வளோ முக்கியமான ஒரு வேலை. இதோ மூப்பொருள் ஏற்படுத்தவில்லை என்றால் சபையானது ஒரு முழுமை பெறாது என்கிறதான ஆலோசனை இந்த நாளிலும் வாய்ப்போடு நாங்கள் கேட்டோம். இதோ தகப்பனே தீர்த்துக்கு சொல்லப்பட்டதான வேத வசனமானது இப்பொழுது இருக்கிறதான எங்களுக்கும் கூட இவைகள் பொருந்துகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தரை சித்தமானால் சபை வளரும் பொழுது இதோ இது சொல்லப்பட்டதான உபதேசத்தின் பிரகாரமாக நாங்களும் கூட மூப்பொருளை ஏற்படுத்த இதோ நிர்வாகமானது மூப்பொருளை ஒப்படைக்கும்படியான கிருபைகளையும் நேரங்களையும் சமயங்களையும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும் ஜெபிக்கிறோம். இந்த வேத காரியங்களை எங்களுக்காக ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த அருமை சகோதரரை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் சபையாரையும் ஆசிரித்து இந்த வேத ஆராய்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதரர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தாரை ஆசிர்வதித்து இதோ தகப்பனே உமக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலுமாய் கூட பிலமோன் புத்தகத்திலே நாங்கள் கலந்து கொள்ள முடியாத வாய்ப்புகளையும் நேரங்களும் சமயங்களையும் நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியாதோம். தேவ கிருபை தேவ சமாதானம் எங்கள் அவரோடு கூடியிருந்து வழிநடத்தும் பாதுகாப்பித்தாரும் ஆண்டவரும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.